மேரி கிறிஸ்மஸ். ஸோ இன்னைக்கு பார்த்தீங்கன்னா December 25th. ஸோ கிறிஸ்மஸ் அன்னைக்கு இருக்கும். ஸோ எவ்ரி இயர் வந்து பீ ஸ்டடிஸ் மூலியமாக சாண்டா ரைடு ஒன்று ஆர்கனைஸ் பண்ணுவோம். ஸோ திஸ் இஸ் 5th year. ஸோ இந்த 5th year வந்து நம்ம பைக்கர்ஸ் எல்லாருமே சேர்ந்து சம் அமௌண்ட்லாம் கான்ட்ரிபியூட் பண்ணி அண்ட் நம்ம பைக்கர்ஸே வந்து ஒரு சில பேர்லாம் பொருள்லாம் கொடுத்து ஸோ இன்னைக்கு வந்து நம்ம சாண்டா ரைடு வந்து இங்கே ஸோ எனக்கு பின்னாடி இந்த போர்டு பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ பழவேற்காடுன்ற இடம் ஸோ சென்னையை தாண்டி சென்னையிலேருந்து ஒரு 50 கிலோமீட்டர்ஸ் தள்ளி இருக்குது. ஸோ அந்த இடத்துல தான் வந்து இன்னைக்கு நம்ம பைக்கர்ஸ் எல்லாருமே சேர்ந்து இங்கே இருக்க கிராமத்து மக்களோட சேர்ந்து அவங்க கூட இன்றைக்கி டைம் ஸ்பெண்ட் பண்ண போகிறோம். ஸோ இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். ஸோ எங்களோட சாண்டா ரைடு ஆஸ் பைக்கர்ஸ் நாங்கள் எப்படி செலிப்ரேட் பண்ணுறோம் பார்ப்போம். அவங்களுக்கு நிறைய ஒரு சின்ன சின்ன கிஃப்ட் எல்லாம் கொடுக்கும்போது அவங்க ரொம்ப ஹாப்பியாக இருந்தாங்க. அந்த ஹாப்பினஸ் பார்க்கும்போது எங்களுக்கு வந்து வேற லெவல் ஃபீல். அது வந்து எக்ஸ்பிளைனே பண்ண முடியாது. எல்லாம் ரொம்ப எப்படி சொல்றது, அவங்களுடைய ஃபேமிலி மாதிரி எங்க கூட வந்து ரொம்ப மிங்கிள் ஆயிட்டு எங்களுக்கு வந்து ஒரு நியூ ஒரு ஃபேமிலியை பார்க்குற மாதிரி இல்லை. அவங்களோட அவங்களா அப்படின்ட்டு நினச்சிட்டு எங்ககிட்ட அவ்வளோ லவ்வபுளா இருந்தாங்க. Loved it so much because it didn't feel like a first time because everybody over here are like a family. ரெண்டு வில்லேஜ் கவர் பண்ணிப்போம். மோர் தென் 100 சில்ட்ரனோட சேர்ந்து ஆட்டம் பார்ப்போம், டான்ஸ், கிஃப்ட், கூடி. The best part is they took this initiative to go share happiness to other people in need and seeing these kids with their smiling faces and all, it's so good and I really love it. It's a different experience actually. நம்ம வந்து ஃபேமிலி மெம்பர்ஸ் ஒரு சர்ச் போயிட்டு நம்ம அந்த ஆர்ஃபனேஜஸோ அந்த மாதிரி விசிட் பண்ணுறதுக்கிட்ட இந்த மாதிரி நாங்கள் வந்து ஒரு ஒவ்வொரு இந்த பிரிக்கெட் லீக்கில் இருக்க அந்த வில்லேஜஸ் வந்து வந்திருந்தோம். ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணேன். ஏன்னா இந்த டேயில் ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் நான் வந்துட்டு டீமோட சரி ப்ளஸ் இந்த சின்ன குழந்தைங்களோட சரி நான் வந்துட்டு ரொம்ப அதை நான் ஷேர் பண்ணிட்டேன் வந்து இந்த கிஃப்ட்ஸ் இந்த சின்ன குழந்தைங்களுக்கு பின்ன ஸ்டேஷ்னரி ஐட்டம்ஸ் ஃபுட்ஸ் எல்லாமே நாங்கள் இப்போ ப்ரொவைட் பண்ணோம். இட் வாஸ் அ டிஃப்ரெண்ட் எக்ஸ்பீரியன்ஸ். ஃபர்ஸ்ட் கொண்டாட்டம் வந்து இங்கே பழையற்காடு கிராமத்தில் வந்து சிறப்பாக கொண்டாடினோம். அதுக்கு காரணம் வந்து பீஸ்ட் ரைடர்ஸ் அவங்க வந்து ஹங்கரை வந்து தீக்கணுன்றதுக்காக நோக்கத்தோடு இருக்கிற ஒரு அமைப்பு. அந்த அமைப்போட சேர்ந்து இங்கே இருக்கிற கிராம மக்களுக்கு அவங்களால் முடிஞ்சதை வந்து செஞ்சுருக்காங்க. இது எல்லாமே ஒரு மகிழ்ச்சியான இருக்குது. குழந்தைங்களுக்கும் சரி இங்கே இருக்கிற கிராம மக்களுக்கும் சரி, இது மறக்க முடியாத ஒரு நிகழ்வாக தான் நான் பார்க்குறேன். ரெண்டு கல்வி நிலையத்தில் டியூஷன் சென்டர் டீச்சர்ஸ் வந்து எனக்கு ஃபோன் பண்ணி சொன்னாங்க, ஆக்சுவலாக கிறிஸ்மஸ் செலிப்ரேஷன் வந்து கொண்டாடணும் அப்படின்னு சொல்லி. உடனே நான் என்ன பண்ணேன்னா, இன்னொரு ஈவெண்ட்ல இருந்ததுனால அதுக்கப்புறம் இதுமா யோசிக்கலாமா, அதுக்கு இன்னொரு காசு ரெடி பண்ணணுமே அப்படின்னு சொல்லி யோசித்தேன். சரி பார்க்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை வச்சுட்டேன். ஃபோன் வச்ச ஒரு 5 நிமிஷத்தில் வந்து அபிஷேக் சார் வந்து உடனே கால் பண்ணார். என்னோட ஃப்ரெண்ட் ஆறுமுகம்னு ஒருத்தர் இருந்தார், அவர் இங்கே ஆக்சுவலி சர்வீஸ் பண்ணிட்டு இருக்காரு. எனக்கு வந்து உண்மையாகவே பயங்கர சந்தோஷம். கடல் வந்து எவ்வளோ பெரிய ஒரு விஷயத்தை வந்து பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லி. 1000+ கிட்ஸுக்கு வந்து ஃப்ரீ கோச்சிங்ஸ் எடுத்துட்டு இருக்காங்க டீச்சர்ஸ் வச்சு. ஸோ அவர் மீட் பண்ணதுனால இப்போ அங்கே பசங்களுக்கு ஸ்டேஷனரி ஐட்டம்லாம் கொடுத்தோம். ஏன்னா இவ்வளோ குழந்தைங்க நம்ம என்ன செய்ய போகிறோம்னு சொல்லி இப்போ யோசிக்கிற நேரத்தில் 5 நிமிஷத்தில் கொடுத்தாரு கடவுள் இந்த மாதிரி வாய்ப்பு. 5th time வந்து சாண்டா ரைட் முடிஞ்சிருக்கு. ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணோம். சாண்டா ரைட் பார்த்தீங்கன்னா வருஷம் வருஷம் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக பண்ணுவோம். இந்த வருஷம் நாங்கள் பெரிய லெவலில் எங்களுக்கு ஃபண்ட்ஸ் கலெக்ட் ஆகினாலும் பட் முடிஞ்ச அளவுக்கு நாங்கள் நல்லா பண்ணணும்னு நினச்சி பண்ணோம். பட் நாங்கள் இந்த இடத்துக்கு வந்து பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா 2 villages கவர் பண்ணோம். 2 villagesலையுமே வந்து இந்த பசங்களோட டான்ஸு, அவங்க கூட நாங்கள் சேர்ந்தானது, நம்ம கிளப் மெம்பர்ஸ் சேர்ந்தானது, அதெல்லாம் உண்மையிலே ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. பார்க்கும்போது நம்மளுக்கு என்ன தான் எவ்வளோ சந்தோஷம் இருந்தாலும் இந்த மாதிரி பசங்க கூடலாம் வந்து கொஞ்சம் டைம் பண்ணுறது ஒரு 10 minutes 15 minutes ப்ரைஸ்லெஸ் மூமெண்ட் தாங்க சொல்லணும். பிகாஸ் எவ்வளோ காசு கட்டி நம்ம வந்து சந்தோஷத்தை போய் தேட முடியாது. இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் நம்ம வந்து அனுபவப்படுறது நம்மளுக்கு ரொம்ப ரொம்ப பெரிய சந்தோஷம், நம்ம மனசுக்கு நிறைவாக இருக்கும். ஸோ அதில் இந்த ரைடில் நாங்கள் எல்லாருமே வந்து அது ரொம்பவே சந்தோஷப்பட்டிருந்தோம். I'm expecting more rides to come up like this and I'm hoping that God bless the beast riding community and guys doing a great job. இன்னும் நிறைய இந்த மாதிரி ஈவெண்ட்ஸ்லாம் வந்து நான் ஜாயின் பண்ணணும், அவங்க கூட எல்லாம் டைம் ஸ்பெண்ட் பண்ணணும், அது மாதிரிலாம் ரொம்ப நிறைய ஆசை இருக்கு. கண்டிப்பா நான் ஃபியூச்சர்ல இன்னும் நிறைய ரைட்ஸ் அண்ட் ஈவெண்ட்ஸ் எல்லாமே நான் கலந்து
2021 சாண்டா ரைட் ஸோ பக்காவாக சூப்பராக முடிஞ்சுது. ஸோ அதுக்கு வந்து நிறைய பேர் வந்து ஹெல்ப் பண்ணாங்க. ஸோ கான்ட்ரிபியூட் பண்ண எல்லாருக்குமே பெரிய ஒரு தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். அதே டைமில் வந்து நம்ம ரைடர்ஸும் நிறைய பேர் கான்ட்ரிபியூட் பண்ணாங்க இதுக்காக. அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி நம்ம பார்த்த மக்களும் சரி, அதுக்கு உதவி பண்ணுற அந்த ஒரு ஹெட் ஒருத்தர் இருந்தார், அவரை பார்த்தோம். ஒரு பெரிய ஒருத்தர் வந்திருந்தார், கூட இருந்து எல்லா விஷயத்தையும் கரெக்டாக சரி வர முடித்தோம். ஸோ எல்லாருக்கும் கொடுத்ததில் ஒரு பெரிய சந்தோஷம். ஸோ ஃப்ரெண்ட்ஸுக்கும் சரி, நம்ம இதை கான்ட்ரிபியூட் பண்ணவங்களும் சரி, நம்ம பிசிஎஸ் மூலமாக எல்லா விஷயத்தையும் சரியாக செஞ்சுருக்கோம் இன்றைக்கி. ஸோ அதனால் மிகப்பெரிய நன்றி எல்லாருக்கும் தெரிவிச்சுக்கிறேன். தேங்க்யூ. முகம் பார்த்தீங்க,